வணக்கம். அம்மாவின் தந்த சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான சூப்பும் தேநீரும் இருந்தாங்க. அந்த முருங்கை இலை டீயும் முருங்கை இலை சூப்பும் தான் பண்ண போகிறேன். அதுக்கு நம்ம இது முருங்கை இலையை வந்து முதல் நாளே பேப்பரில் சுற்றி வச்சுட்டிங்கன்னா உதுந்துடும். கழுவிட்டு அதுக்கப்புறம் அந்த ப்ராசஸ் பண்ணணும். இதை வந்து நம்ம நேலாட உணர்த்தி கூட பொடி பண்ணி வச்சுட்டு வேணும்போது பண்ணலாம். நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறது ஃப்ரெஷ்ஷாக எடுத்து தான் காமிக்கிறேன். இதில் வந்து நான் ஒரு கைப்பிடி அளவு எடுத்து மிக்சியில் அப்படியே அரைச்சுன்னு பாருங்கள். இந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ இதில் வந்து நம்ம டீயும் சூப்பும் தான் பண்ண போகிறோம். இப்போது நான் இந்த அளவு டீக்கு எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் பொடியாக பண்ணி கூட வச்சு அப்பப்போ வேணும்போது பண்ணிக்கலாம். என்கிட்ட ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதால பண்ணியிருக்கேன். அதில் வந்து நான் ப்ரௌன் சுகர் எடுத்திருக்கேன். முருங்கை இலைகள் ஃப்ரெஷ்ஷானது எடுத்திருக்கேன். நம்ம மசாலா டீக்கு போடுவோம் இல்லைங்கன்னா மிளகு, சுக்கு, ஏலக்காய், கிராம்பு அதை வந்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த பக்கம் சுக்கு தனியாக வச்சுருக்கேன். இந்த பக்கம் வாசனைக்காக கொஞ்சோண்டு ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது சூப்பு பார்க்க போகிறோம். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா முருங்கை இலை டீக்கு வந்து நான் தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதில் முருங்கை இலையை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கொதிக்கட்டோங்க. இந்த மாதிரி தேநீர் போட்டு டெய்லி நம்ம சாப்பிடும். இதில் பால் சேர்க்கக்கூடாது. மெயினாக தேநீர் போட்டு நம்ம சாப்பிடும்போது உடலுக்கு வந்து நல்லா வெயிட் லாஸ் பண்ணும். குழந்தைங்களுக்கு அவ்வளோ சத்துக்கள் இருக்குது, இது சொல்லவே வேண்டாங்க. இதில் முருங்கைக்காய் பொடியும் நம்மளே செஞ்சுக்கலாம். அந்தளவு இருக்குது. இப்போ வெயில் அடிக்கிறதுக்கு அதுவும் நம்ம நல்லா செஞ்சுக்கலாம். நல்லா கொதிக்கட்டோங்க. நான் அதில் இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி விட்டுறேன். ஏன்னா அந்த சத்துக்கள் அனைத்துமே அதில் இறங்கிக்கணும். அந்த அளவு நம்ம இதை வந்து கொதிக்க விடணும். கொதிச்சுட்ருக்குங்க. இப்போ இதில் வந்து நான் சுக்கு சேர்க்குறேன். இதில் சுக்கு டீ, லெமன் டீ, ஜிஞ்சர் டீ அந்த மாதிரி எது வேணால் நம்ம போட்டுக்கலாம். கொதிக்கட்டும். இதில் ஏலக்காய் சேர்க்குறேன். ஏலக்காய் சேர்க்குறேன். அதுக்கப்புறம் மசாலா தூள் நல்லா கொதிக்கட்டுங்க. நல்லா கிளறி விடுவோம். இப்போது நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து இந்த டீக்கு ப்ரௌன் சுகர் சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்க்காதீங்க. ப்ரௌன் சுகர் இல்லாட்டினா பனங்கற்கண்டு அது சேர்த்து கொதிக்க விடுங்க. நல்லா சுழட்டி சுழட்டி நல்லா திக்காக ஓரளவு ஆற வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க. அந்த எசன்ஸ் எல்லாம் இதில் இறங்கணும். கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சு நல்லா ஓரளவு பக்கத்துக்கு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம இறக்கிடுவோம். இறக்கிட்டு சூப்புக்கு நான் இங்கே ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இறக்கிட்டு நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், சூப்பராக முருங்கை இலை டீ ரெடி ஆகிடுது. இது ஒரு புறம் இருக்கட்டும். நம்ம அங்கே சூப்பு ரெடி பண்ணிடலாம். ஹெல்த்தியான முருங்கை இலை சூப்பு ரெடி ஆகிருக்கு. இப்போ அடுத்தது நம்ம முருங்கை இலை கான் மாவு ஒரு ஸ்பூன் எடுத்து நல்லா கலக்கி வச்சுருக்கேன். இப்போது இதை நல்லா கொதிச்சோன்னா நம்ம இங்கே அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா. இது நான் ஒருத்தருக்கு தான் போடுறேன் இந்த சூப்பு. அதையும் நம்ம இதோட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அது கொதிக்கட்டும். இந்த முருங்கை இலை சூப்பு பொடி நான் ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்தாங்க. இது வந்து இந்த மாதிரி அரைச்சி வச்சோன்னு வச்சுக்கோங்க. நம்ம வேணும்போது ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டு நம்ம ஃப்ரெஷ்ஷாக முருங்கை இலை கிடச்சா அதையும் நம்ம மேலே தூவி போட்டுக்கலாம். இப்போது அது கொதிக்கும்போது கொஞ்சம் பூண்டு நசுக்கி போடுறேன். இது உங்களுக்கு ஆப்ஷனல் தான். மிளகு சீரகம் தூள் பண்ணி போடணும். வேறு எந்த மசாலாவும் நம்ம போட தேவையில்லை. அது நல்லா கொதிக்கட்டும். நல்லா முருங்கை இலையோட நல்லா சுருளை சுருளை அதோடய எசன்ஸ் எல்லாமே நமக்கு வந்து இறங்கிடணுங்க. இப்போது
இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக சால்ட், அந்த சூப்புக்கு ஏற்ற மாதிரி சால்ட் எடுத்துக்கோங்க. அதோட கார்ன் மாவு நான் இங்கே கரைச்சி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்து நம்ம கிளறி கொடுத்துக்கலாம். கிளறி இதோட நல்லா கொதிக்கட்டுங்க. வெறும் பிளெயினாக முருங்கை இலை சூப்பு. இதில் நம்ம பெப்பரும் சீரகமும் மட்டும்தான் போடணும். இப்போ இது வந்து நல்லா கொதிச்சு வந்திருக்குங்க. சூப்பு பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சு வந்துருச்சு பாருங்கள். உங்களுக்கு இன்னும் திக்னஸ் வேணும்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி செஞ்சுக்கலாம். கார்ன் மாவு கரைச்சிட்டிங்கன்னா திக்னஸ் வந்துடும். இப்போ இதை நம்ம வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போது சூப்பு ரெடி ஆகிடுத்துங்க பாருங்கள். இப்போ இதுக்கு ஃபைனல் டச்சாக கொஞ்சம் வந்து பட்டரு, சும்மா கால் தாங்க போடுறேன். இப்போ இதுக்கு நம்ம ஃபைனல் டச்சாக என்ன பண்ண போகிறோம், பட்டர் போட்டிருக்கேங்க. இதுக்கு வந்து சூப்புக்கு தாங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து தேநீர்லையும் கலக்கிக்கலாம். போட்டு இதை நல்லா பொரிய விட்டுடணும். லைட்டாக ஒரு சிட்டுக்கை உப்பு, சேர்த்து இலையை நல்லா முறு முறுன்னு கலர் மாறுற அளவு நீங்கள் வந்து பொரிச்சிடுங்க. வெண்ணெய் இல்லைன்னா கூட நம்ம நெய்லையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். அது மட்டும் அது நல்லா பொரிஞ்சு வரணும். இது தேநீர்லையும் வேலை நம்ம தூவி சாப்பிட்டா ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு நல்லா பொரிஞ்சிருச்சு பாருங்கள். இதுக்கு இன்னும் கூட நம்ம கிறிஸ்பினஸ் வர வைக்கலாம். சூப்பும் தேநீரும் ரெடி ஆகிருக்கு. இப்போ நம்ம என்ன செய்யலாம், சூப்பில் கொஞ்சம் துவிக்கலாங்க. அதோட உங்களுக்கு தேநீர்லேயும் கொஞ்சம் துவிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அருமையான முருங்கை இலை டீ. அதிக விலை கொடுத்து நம்ம வாங்க வேண்டாம், ஃப்ரெஷ்ஷாக நம்ம வீட்லேயே நம்ம அழகாக பண்ணி குடிக்கலாங்க. ஃப்ரெஷ்ஷாக வயதானவர்கள் முதற்கண்டு பெரியவர்கள் வரைக்கும் குடிக்கலாம். அதோட சூப்பு முருங்கை இலை சூப்பு ரெண்டும் தயாராகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.